வணக்கம், நான் உங்கள் காளிதாஸ் பேசுகிறேன் கேபிஎல் சென்டர் சேனலிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ப்ராடக்ட் டைப்ஸ் இன் ஜெரோதா, தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி வந்துட்டு பண்ணணும்னு தெரில அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஓப்பன் பண்ணுறது யார்ட்டன் பார்த்தீங்கன்னா, ஜெரோதாவில் அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்துட்டு அவ்வளோ வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கனாலும் ரொம்ப வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கனாலும் அதில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜெரோதாவில் என்னென்ன ப்ராடக்ட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தவிர வேறு யாராவது வந்துட்டு எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதே மாதிரி அக்கௌண்ட்டும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அக்கௌண்ட் யாராவது புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் யாராக இருந்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜெரோதாவோட லிங்க், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் நீங்கள் கேபிஎல் சென்டருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு ப்ராடக்ட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் பை பண்ண நினச்சாலோ இல்லை செல் பண்ண நினச்சாலோ மூணு ப்ராடக்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு சிஎன்சி, ரெண்டாவது வந்துட்டு எம்ஐஎஸ், மூணாவது வந்துட்டு நார்மல். ஓகே, ஸோ இந்த சிஎன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டாக், ஸ்டாக் பர்ச்சேஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதனா ஒரு ஈக்விட்டி வாங்கணும் அப்படின்னா அதே டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுங்க போது நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் மூவ் ஆகிடும். டி ப்ளஸ் டூனா ட்ரான்சாக்ஷன் பண்ணலேருந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து அது வந்துட்டு மூவ் ஆகிடும். T+1னா என்ன ஆகுனா திருப்பி அதையும் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, நாளைக்கு விற்பாங்க, பை டுடே செல் டுமாரோ, பிடிஎஸ் டிம்பாங்க அது பேர். ஸோ அப்படி பண்ணால் வந்துட்டு அது வந்து நாளைக்கு வரைக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். மூணாவது நாளில் வந்துட்டு இட் வில் பி மூவிங் டு டிமேட் அக்கௌண்ட். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே இட் இஸ் கால்டு கேஷ் அண்ட் கேரி. அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பணம் வேணும். அந்த ஸ்டாக் வந்துட்டு 1100 ரூபாய் ரிலையன்ஸ் ஸ்டாக் அப்படின்னா, அது வந்து ஒரு 10 வாங்குறீங்கன்னா அந்த 10 வந்து 11000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் பணம் வேணும், அப்போ தான் அதை வாங்க முடியும். ஸோ இல்லைனா அது அலோ பண்ணாது. ஸோ சிஎன்சி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் பணம் வேணும். ஓகே, செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே வந்துட்டு அதே சிஎன்சி நீங்கள் செல் பண்ணும்போது, அதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக், இப்போ ரிலையன்ஸ் வந்து 10 ஸ்டாக் வாங்கி வச்சுருங்க, அது செல் பண்ணால் உங்களோட ஹோல்டிங்கில் அது இருக்கணும், அப்போ தான் வந்து செல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சிஎன்சி. சிஎன்சினா கேஷை கொடுங்க, கேரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் வந்து சிஎன்சி. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஒரு ப்ராடக்ட் டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டின பிறகு திருப்பி வந்து ஒரு டெமோவும் காட்டுறேன், உங்களுக்கு அதனால் வந்து கிளியராக புரியும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ், இட் இஸ் கால்டு மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே வந்து வித்துடணும். அதாவது வந்துட்டு நீங்கள் சிஎன்சி என்ன பண்ணுறீங்க, வாங்குறீங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறீங்க, உங்களோட விருப்பம் பணம் விற்கலாம், ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபுல் பணத்தை போட்டு வாங்குறீங்க, அதனால் வந்து அது சிஎன்சின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ வந்து அதே ரிலையன்ஸ் ஷேரை 1100 ரூபீஸ் ஒரு ஷேரை நீ வாங்கும்போது, 1100 ரூபீஸ் 10 வாங்கும்போது 11000னா, இதில் கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புரோக்கர் வந்து லிவரேஜ் கொடுப்பாங்க. அப்படின்னா 11000 இடத்துல, ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும் அந்த இதை வாங்குறதுக்கு, அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு. ஸோ 10, அப்போ என்ன அப்படின்னா காலையில் நீ வாங்கி சாயந்தரத்துக்குள்ள என்ன ப்ராஃபிட் வருதோ இல்லை லாஸ் வருதோ அதை நீங்கள் புக் பண்ணிட்டு சாயந்தரத்தில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணலைன்னா 10 to 15 minutes ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 315 or 320, ஸோ அந்த வேரியேஷன் அப்போ மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 15 minutesல் வந்துட்டு என்ன ஆயிடும், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 15 minutesல் உங்களுடைய ஷேர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதாவது வந்து உங்களுடைய நீங்கள் என்ன வந்து வாங்குனீங்களோ அது வந்து இன்ட்ராடேயில் க்ளோஸ் ஆகும். இட் இஸ் கால்ட் இன்ட்ராடே. அதை காலையில் வாங்குறீங்க, சாயந்தரத்துக்குள்ளே நீங்களாக க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும், ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடணும்னு அர்த்தம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐஎஸ்ங்கிறது மெயினாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாக்குக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது வந்து இன்ட்ராடேயில் ஸ்டாக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் F&O ட்ரேட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. F&O ட்ரேட்ஸ்னால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நீ இதில் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து திருப்பி பையிங் இருக்குது, செல்லிங் இருக்குது. இதில் ஆப்ஷன் பையிங் வந்து இட்ஸ் சம்திங் லைக் நம்ம ஸ்டாக் பர்ச்சேஸ் சிஎன்சி மாதிரி தான். ஃபுல் கேஷ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸுங்கிறது ஆல்ரெடி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது வந்து இப்போ ரிலையன்ஸுங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு லாட் வந்து 500 அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த இதை பொறுத்து, அதனால் வந்து அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்து அவங்க ஆல்ரெடி ப்ரைஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அது 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபான்னு சொல்லியிருக்கும். ஆல்ரெடி அது கம்மியாக இருக்குன்னா அதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செபியினுடைய ரூல்ஸ் என்னன்னா அதுக்கு நீங்கள் பையிங் ஆப்ஷன் எதுவும் வந்தாலும் பை பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கூட தான் பை பண்ண முடியும். அதே செல்லிங்காக இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு லாஸ் வந்து அன்லிமிட்டடுங்கிறனால அதே டயத்தில் வந்துட்டு
இப்போ ப்ராஃபிட் வந்து லிமிட்டட், ப்ராஃபிட் வந்துட்டு என்ன ப்ரைஸோ அதுதான் வந்து லிமிட்டட். அது டீட்டெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுற ஆப்ஷன்ஸ் என்னங்கிறது. ஸோ அதனால் செல்லிங்கில் வந்துட்டு அவங்க மார்ஜின் கொடுப்பாங்க, அந்த 10 டைம்ஸ் என்ன மார்ஜின் அப்ளிகபிளோ அது கொடுப்பாங்க. டைம் டு டைம் இந்த மார்ஜின்ஸ் வந்து வெரி ஆகிட்ருக்கும், அது கொடுப்பாங்க. ஆனால் பையிங் உங்களுக்கு கிடைக்காது. ஆப்ஷன் பையிங் இட்ஸ் சம்திங் லைக் ஈக்குவலன் டு த ஈக்விட்டி பையிங், அதாவது வந்து ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுங்க, எம்ஏஎஸ்ங்கிறது ஸோ ஈக்விட்டிங் யூஸ் பண்ணலாம், எஃப்என்ஓ ட்ரேட்ஸும் யூஸ் பண்ணலாம். எம்ஏஎஸ்ங்கிறது மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷனல் மார்ஜின் கிடைக்கிறதுக்கு, ப்ளஸ் இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் எம்ஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. 10 to 15 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அது நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும், அப்படி இல்லைன்னா அது க்ளோஸ் ஆகிடும். 10 to 15 மினிட்ஸுக்கு க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா அது க்ளோஸ் ஆகிடும். இன்னொன்று வந்துட்டு இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் என்ன வாங்குனீங்களோ, என்ன ஸ்கிரிப்ட் வாங்குனீங்களோ, என்ன ஸ்டாக் வாங்குனீங்களோ, அதில் வந்து எது வாங்கினாலோ நீங்கள் லிவரேஜில் வாங்கும்போது, அதாவது வந்துட்டு புரோக்கர்னுடைய லிவரேஜில் வாங்கும்போது அந்த லாஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் போட்டிங்கன்னா ஆல்ரெடி லாஸ் செட் பண்ணியிருப்பீங்க, அப்படி லாஸ் செட் பண்ணது ஆட்டோமேட்டிக் கட் ஆட். அப்படி நீங்கள் செட் பண்ணாமல் நீங்கள் எம்ஏஎஸ்ல வாங்கிட்டு நீங்கள் லாஸ் எதுவுமே வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து 50% மேலே வந்து நீங்கள் வாங்கின அமௌண்ட்டில் 50% மேலே போச்சுன்னா அப்பயும் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ ரெண்டு விதமாக ஸ்கொயர் ஆஃப் ஆகும். ஒன்று வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணி ஈவினிங்கில் 15 மினிட்ஸ் பிஃபோர் மார்க்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆகும். இன்னொன்று வந்துட்டு இன்பிட்வீன் இந்த மார்க்கெட் மார்க்கெட் ரன்னிங் டைத்துல 50% மேலே லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்பயும் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸோ இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மூணாவது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல். ஓகே, ஸோ இந்த நார்மல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்துட்டு எஃப்என்ஓ ட்ரேட்ஸுக்கு. ஓகே, ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க, அதே டயத்தில் அந்த எஃப்என்ஓ ஃபியூச்சர் அண்ட் இது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு இது வந்து மந்த்லி இது இருக்கும், எக்ஸ்பைரி இருக்கும். பை த எண்ட் ஆஃப் இதான் லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் த பர்டிகுலர் மந்த் எக்ஸ்பைரி இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த மந்த் எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் எதை செலக்ட் பண்ணி வாங்கணும்னா நார்மல் வாங்கணும். அப்படி நார்மல் வாங்கும்போது டெய்லி வந்துட்டு உங்களுக்கு லாஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்குன்னா அதுக்கான எவ்வளோ லாஸாக இருக்குது அதுக்கான நீங்கள் மார்ஜினும் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதையும் கட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ளிகபிள் மெயின்லி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த எஃப்என்ஓ ட்ரேட்ஸ். மெயினாக வந்து இதை நீங்கள் எதுக்கு கன்சிடர் பண்ணணும்னா ஓவர் நைட்டு இன்ட்ராடேக்கு வாங்குறி நார்மல் இன்ட்ராடேக்குள்ளே வாங்கலாம். வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை வந்து நார்மல்னு செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணாது. சிஸ்டம் எதெல்லாம் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணால் எம்ஏஎஸ் இருந்தால் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் அண்டர் எம்ஏஎஸ் இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது, ப்ராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர், அது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ அந்த டைப் இருந்தாலும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும். நார்மல் இருந்தால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணாது. இட் வில் இட் இஸ் அலோடு ஃபார் த கேரிங் ஓவர் நைட்டு, நாளைக்கு மறுநாள் வரைக்கும் மறுநாளுக்கு கொண்டு போவோம். இன்னும் வந்து அன்டில் எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நார்மல் வாங்கினது. வாங்க நம்ம வந்து ஒரு டெமோ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்து என்னென்ன ஸ்கிரிப்டோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன், தட் இஸ் ரிலையன்ஸ் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் எடுத்து வச்சுருக்கேன், அது நிஃப்டி ஃபியூச்சர். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு இது எடுத்து வச்சுருக்கேன், மூணுத்தும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்காக. இப்போது நான் வந்து பையோ செல்லோ, இப்போ வந்து ரிலையன்ஸ் வந்து நான் பை எடுக்கிறேன். பை எடுத்தனா என்ன ப்ராடக்ட் டைப் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து எம்ஏஎஸ்னு இருக்குது, அதுக்கப்புறம் சிஎன்சின்னு இருக்குது. ஓகே, அப்படின்னா எம்ஏஎஸ் இஸ் ஃபார் த இன்ட்ராடே, சிஎன்சி ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, இந்த ரெண்டு வந்துட்டு இருக்குது. அதே இதை வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஃபியூச்சர் பாருங்கள், இங்கே வந்து சிஎன்சிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு கேஷ் அண்ட் கேரி கிடையாது, இது வந்து பர்டிகுலர் டெலி எக்ஸ்பைரி பீரியட் இருக்காது. அந்த மந்த்தினுடைய லாஸ்ட் தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி பீரியட். அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி இந்த மந்த் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து என்னென்னா 26th. அப்படிங்கும்போது நான் வந்து 28th வரைக்கும் வச்சுக்கணும். அதாவது வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே நாளைக்கு, அப்போ நாளைக்கு வரைக்கும் நான் இன்றைக்கி வாங்குகிறேன் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா நான் எதை செலக்ட் பண்ணால் அந்த நார்மலை செலக்ட் பண்ணால் வச்சுக்கலாம். இல்லை எம்ஏஎஸ் வாங்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டுனா அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க நார்மலுக்கு, அப்படியும் பண்ணலாம். அப்படின்னா அப்படி பண்ணும்போது நீங்கள் எம்ஏஎஸில் வாங்க என்ன சொல்லியிருக்கேன் நான், 315 வந்துட்டு ஆட்டோ க்ளோஸ் ஆகும், ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும். அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 315 த்ரீ ஓ கிளாக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது இதாகும். ஸோ ஆனால் எம்ஏஎஸுக்கும் நார்மலுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு உங்களுக்கும் மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இது கிடைக்காது, லிவரேஜ் கிடைக்காது. அதனால் ஃபுல் அமௌண்ட் வந்து தேவைப்படும் நீங்கள் கன் இது பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க நார்மலுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு ஸ்பேன் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மார்ஜின் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் தேவைப்படும். இப்போ நீங்கள் எம்ஏஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து நீங்கள் ஒரு 25,000 ருபீஸ்க்கு நிஃப்டி வாங்குறீங்கன்னா அதே வந்து அதை வந்து கேரி ஃபார் போன ஓவர் நைட் கேரி ஃபார்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்பேன் இதெல்லாம் சேர்த்து 65,000-70,000 தேவைப்படும் மறுநாள் வந்து கேரி ஃபார் பண்ணுறது. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ ஃபியூச்சரில் பார்த்தோம். அதே ஆப்ஷன்லையும் பாருங்கள், அதே தான் இருக்கும். ஆப்ஷனும் பாருங்கள், எம்ஏஎஸ் நார்மல். ஸோ சிஎன்சிங்கிறது இருக்காது. ஸோ சிஎன்சிங்கிறது வெரி கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன், எங்கே அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டாவே அங்கே வந்துட்டு எம்ஏஎஸ் நார்மல் தான் அப்ளிகபிள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிய எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு
என்னுடைய இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக யார் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனாக இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது பயனாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.